بسم الله الرحمن الرحيم وعن أم سلمة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال ربنا عليكم صلى الله عليه وسلم الذي அல்லது எஷ்ரிபு ஃபி ஆனியத்தில் ஃபில்லத்தி, யார் வெள்ளியாலான பாத்திரத்தில் தண்ணீர் குடிக்கிறார்களோ, இன்னமா யுஜர்ஜிரு ஃபி பத்னிஹி நார ஜஹன்னம், நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய வயிற்றிலே நரக நெருப்பைத்தான் குடிக்கிறார்கள். ஜர்ஜர அப்படின்னா சத்தமிட்டு குடித்தான்னு அர்த்தம். கடகட கடகட குடிக்கிறாங்களே, அப்படி தண்ணி குடிக்கும்போது கடகட குடிக்கிறாங்கல்ல, அது ஜர்ஜரன்றது, அதாவது சத்தம் மட்டும் குடிக்குது. விசவ்வி தூடையமானா அவர்கள் தங்கள் வயிற்றில் நரக நெருப்பைத்தான் குடித்துக் கொள்கிறார்கள், குட்டி கொள்கிறார்கள். அப்போ வெள்ளியால் குடிப்பது அல்லாஹ் தடுத்திருக்காரு, அசுல் சலம் தடுத்திருக்கிறாங்க, அதில் குடிக்கிறது ஹராம். அப்படி குடித்தால் அது அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததாக ஆகும். தண்ணீர் குடிக்க நரக நெருப்பு குடித்த மாதிரி அப்படின்னா நரகத்துக்கு போய் சேர்த்துருவாங்க கொண்டு போய். முத்தஃபக்குன் அலைஹி ஃபீ ரிவாயத்தில் முஸ்லிம் இன்னல்லதி யக்லு யஷ்ரிபு ஃபீ ஆனியத்தில் ஃபில்லத்தி, யார் தண்ணீர் குடிக்கிறார்களோ இன்னும் சாப்பிடுகிறார்களோ வெள்ளியாலான பாத்திரத்திலே, வஸ்ஸஹபி இன்னும் தங்கத்தாலான பாத்திரத்திலே, தங்கம் வெள்ளி இரண்டிலும் யார் சாப்பிடுகிறார்களோ குடிக்கிறார்களோ அவர்கள் தங்கள் வயிற்றில் நரக நெருப்பைத்தான் குட்டிக் கொள்கிறார்கள் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வான் ஹுதைஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன், லா தல்பிஸுல் ஹரீர வல தீபாஜ், ஹரீர் பட்டு, தீபாஜ்னா இன்னும் மென்மையான பட்டு, பட்டு ரெண்டு வகை இருக்கு, ஒன்று சற்று மென்மையான பட்டு, இன்னொன்று சற்று மொத்தமான பட்டு, இந்த ரெண்டு வகையும் அணியா பட்டு அணியாதீர்கள். வலா தஷரபு ஃபி ஆனியத்தில் ஜஹபி வல் ஃபில்லத்தி, நீங்கள் தங்கம் வெள்ளியாலான பாத்திரங்களில் தண்ணீர் குடிக்காதீர்கள். வலா தக்குலு ஃபி ஸஹாஃபிஹா, ஃபி ஸஹாஃபிஹா அதனுடைய தட்டுகளிலே உணவு இருந்தாதீர்கள், வெள்ளி இன்னும் தங்கத்தட்டிலே. ஃபை இன்னஹா லஹும் ஃபி துன்யா, அது அந்த காஃபிர்களுக்கு சொந்தமானதாக இருக்கும் உலகிலே, வஹிய லகும் ஃபில் ஆஃபிரா, அது ஆஃபிரத்திலே உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும். முத்தஃபக்குன் அலைஹி. அய்யாமன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வெள்ளி தங்கத்தாலான தட்டுகளே நமக்கு உணவு தங்கம் உணவு பானங்களை கொடுப்பான். மின் ஆணியத்தின் மின் சுல்லத்தின் அவாரீர மின் சுல்லத்தின் சத்தருஹா தகுதீரா, வெள்ளியால் செய்யப்பட்ட கண்ணாடி பாத்திரங்களிலே அவர்கள் தண்ணீர் குடிப்பார்கள், உணவு அருந்துவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். முத்தஃபக்குன் அலைஹி. வான் ஆஸ்ரது எல்லாம் கால ஹுலிபத் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாத்துன் தாஜின், மேற்கூறிய வயசுகள் நமக்கு என்ன தெரிய வருது, ஏன் தடுத்தாங்க சொல்லலாம் சொல்லலாம், அது வந்து பகட்டானது, சாப்பிடுவதற்கு சாதாரணமான தட்டு போதுமானது, அப்படி இருக்க எந்த அவசியம் இல்லாமல் வெள்ளி தட்டால் தங்கத்தட்டால் சாப்பிட்றது, எந்த வெள்ளி தங்கத்தை பார்க்கக்கூட எத்தனையோ பேருக்கு நசீப் இல்லையோ, அதை வந்து அவர்களுக்கு பயன்படுத்தி நசீப் இல்லையோ, ஒரு அணிகலனாக போட்ட நசீப் இல்லையோ, அதில் தட்டு வச்சு சாப்பிட்டோம்னா இவன் தன் தற்பெருமை காட்டுறது. அடிமைகளாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அரசர்களாக வாழக்கூடாது. அரசர்களாக ஆனாலும் அடிமைகள் போல அமைதியாக தவாதுவாக பணிவாக வாழ்வது தான் மனிதனுக்கு பொருத்தம். என்னச்சுங்களா, தங்கம் வெள்ளிய தட்டு சிம்மான், அப்புறமேல வீட்டு படிக்கட்டுலாம் தங்கத்தில் கட்டுவான், மேற்கு ஒரு தங்கத்திலே போடுவான், இதே கொஞ்சமாக போய் கக்கூஸ் பாத்ரூம் இருக்குல்ல, அதில் உட்காந்து கக்கூஸ் போகிற இடமும் தங்கத்திலே சேர்த்து இருந்தாங்களா, ஈராக்கில் கட்சியில் எல்லாம் தங்க தூக்கில மாட்டி விட்டாங்க அதிபரை. அவருடைய அந்த இதில் தங்கத்திலே பைப்பிலேருந்து எல்லாமே தங்கம், பைப்பும் தங்கம், உட்கார் அந்த ஃபேஷன் தங்கத்திலே ஃபேஷன், இதெல்லாம் வந்து தன்னுடைய ஒரு உச்சகட்டமாக போயிடுறது. எஸ்தஜிர்னு ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு முன்னாடி வந்த ராஜாவா அந்த ராஜாவா தெரியாமல் இல்லை, அதாவது முஸ்லீம்கள் கைப்பற்றினாங்க இல்லையா பாரசீக நாட்டை, அப்போ அந்த பாரசீக நாட்டுடைய தளபதியாக இருந்தாங்க அவர்கள். ஒவ்வொரு அரசர்களும் அரச பதவி ஏற்கும்போது கிரீடங்கள் செய்வாங்க, கிரீடம் எவ்வளோ பெருசு செய்யறோம்னா அந்த அளவுக்கு மதிப்பு கூட அப்படின்னு. ஒரு ஆள் அது பாட்டுக்கு தங்கத்தில் முன்னாடி மட்டும் தங்கம் வைக்கிற மாதிரி செய்யறது, ஒரு அரை கிலோ தங்கத்தில், ஒரு ஆள் என்ன அரை தங்கம், நான் ஒரு கிலோ தங்கத்தில் செய்யற போகிறேன், அதோட கிரீடம் ரொம்ப பெரிய கிரீடம் உடையவர் அப்படின்னா ஒரு கிலோ செய்ய, அடுத்த ராஜா வரும்போது ரெண்டு கிலோ தங்கத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்ல, இப்படி செஞ்சு செஞ்சு அந்த எஸ்தஜிருக்கோ அவருக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜாவன்னு நினைக்கிறேன், அவர் ஆட்சிக்கு வரும்போது 10-25 கிலோவில் பிரம்மாண்டமான கிரீடம் செஞ்சுட்டாங்க. இப்படி அடுக்கடுக்கா பசி, இப்படி அடுக்கடுக்கா மேலே ஏறும், அதில் முத்துக்கள்லாம் பதித்து அப்புறம் அடுக்கடுக்கா அப்படி கீழே வரும், அப்படி 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 கூச்சியாக கூமாச்சியாக போகும் கோயில் கோபுரம் மாதிரி, அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. ஆனால் தலையெழுத்து வைக்க முடியல, அவ்வளோ பிரம்மாண்டமாக செஞ்சு தலையெழுத்துக்கு யார் வைக்கிறது, தொப்பி மாதிரி உள்ளுக்குள்ளே செஞ்சுட்டாங்க, தலையில் வச்சா பிடிச்சிக்கலாம், அடுத்த சேர்ந்து பிடிச்சிக்கலாம், தலையில் வச்சா இருக்குது வைக்க முடியல. அதுக்கு என்ன ஐடியா பண்ணி என்ன செஞ்சாங்க, மேலே வந்து ஒரு ரவுண்டு மாதிரி வச்சுட்டாங்க, வச்சு அதை சங்கிலி கோத்து
மேல் கூரையில கட்டி தொங்க விட்டாங்க. ராஜா உட்கார்ந்து இருக்கிற சேருக்கு நேரம் மேல குக்கி வச்சு அந்த குக்கியில கட்டி தொங்க விட்டாங்க. இவர் ராஜா வருவார், விருந்தலையதான் வருவார். அரசபைக்கு வந்து இப்படி சேர்ல உட்காந்து என் தலை இப்படி உள்ள புனிஞ்சு கொண்டு போய் அதை மாட்டிக்கணும். அது தொங்கிட்டு இருக்கும் தலைக்கு நேரா, இது அந்த கிரீடம் தலைக்கு நேரம் தொங்கிக்கிட்டே இருக்கும். இவருக்கு தலையை கொஞ்சம் புனிஞ்சு அந்த கிரீட தொப்பி மாதிரி உள்ள போய் தலையை சுருவிக்கணும். இவர் தலையை டைட் பண்ணிக்கணும். கரெக்டா நெட்டு போடுற மாதிரி நெட்டு போட்டு கிழந்து உட்காந்தா தலையில கிரீடம் வச்ச மாதிரி இருக்கும் பார்த்தா. ஆனா வீட்டு பூரா அதுல தொங்கும், சும்மா தலை மட்டும் இருக்கும். அங்கதான் அங்கே அசைய முடியாதுண்ணா. அந்த பைத்தியகாரத்தனமா உட்காந்து அரசியல் உட்காந்துட்டு அப்படி தலையை மெதுவாக அப்படி கீழே இறக்கி வெளியே இருந்துச்சு. இப்படி தேர்ந்து வந்துடுறது கீழ் தான் அவ்வளோ பெருசு வந்து போய் அந்த அளவுக்கு மகா கேனயங்களாக இருந்திருக்காங்க. கடைசி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட்டாங்க. அங்கே நாடு நாளாக சுத்தமாக இருந்துருது. அந்த கிரீடமெல்லாம் துண்டு துண்டாக்கப்பட்டு மதினா கொண்டுறப்பட்டுச்சு. அந்த பிரம்மாண்டமான கிரீடங்கள், அவன் முன்னால் விரித்திருந்த அந்த உயர்தரமான விரிப்புகள், அதில் பதுக்கி பதிக்கப்பட்டிருந்த வைரங்கள் வைடூரியங்கள் எல்லாம் துண்டு துண்டாக ஆக்கப்பட்டு மதினாவுக்கு கொள்ளை பொருளாக, போரில் கைப்பற்ற பொருளாக கொண்டு வந்து சில உமரது எல்லாத்தாலும் அதை அப்படியே துண்டு துண்டாக வெட்டி எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணாங்க. அதெல்லாம் ஜனங்கள் விற்றாங்க. அந்த மாதிரி அவருடைய இதெல்லாம் உட்டு ஓட்டாங்க. கடைசியில் இதெல்லாம் ஒரு பைத்தியகாரமான ஆசை. தங்கம் வெள்ளியின் மேலே பெரிய ஆசைகள். செவுர்லாம் தங்கம் அந்த மாதிரிலாம் கட்டுவாங்க. அதனால தங்கத்தில் வெள்ளி நீங்கள் காசாக பயன்படுத்திக்கலாம், பணமாக பயன்படுத்திக்கலாம், ஆடம்பர வஸ்துவாக அதை பயன்படுத்த வேண்டாம். அது கேமத்து தண்டனையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்னு ஆசைதான். வான் ஆசிரியர் இல்லா சொல்லாதான் பல ஃபலிபத் ரசூல் இல்லாஹி சொல்லதாச்சும் ஷாத்தும் தாஜினும் அருமநாயகம் சொல்லல்லா அலுவலம் அவர்களுக்காக வேண்டி ஷாத்தும் தாஜினும் தாஜின்னு சொன்னால் வீட்டு ஆடு, வீட்டில் வளர்க்கப்படும் ஆட்டிலிருந்து பால் கறக்கப்பட்டது. ஒரு ஷீப லபனுஹாபி மாயும் அந்த பாலை தண்ணீரை கொண்டு கலக்கப்பட்டது. மினல் வீட்டில் தீபி தாரி அனசர எல்லா வீட்டிலே உண்டான ஒரு கிணத்திலிருந்து தண்ணீரை ஊற்றி கலக்கப்பட்டது. ஷீப லபனுஹா பிமா மினல் வீட்டில் தீபி தாரி அனசர எல்லா வீட்டில் இருந்த ஒரு கிணத்தில் இருந்தும் அந்த தண்ணீரை ஊற்றி, அவங்க சுவையா இருக்கும் தண்ணி கொஞ்சம், அந்த தண்ணீரை ஊற்றி அந்த பாலிலே கலக்கப்பட்டது. உழத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரம் கொடுக்கப்பட்டது. ஷரிப பெருமாள் குடித்தார்கள். வாலா யசாரிஹி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது பக்கத்திலே அபூபக்கர்ல உட்கார்ந்திருந்தாங்க. வான் யமீனிய அராபியன் அவர்கள் வலது பக்கத்திலே ஒரு கிராமவாசி உட்கார்ந்திருந்தார். அப்போ மற்ற சாப உட்காந்துருக்கிறாங்க. ஏத்தாப்புல உமர் ரலியல்லாஹு உட்காந்துருக்கிறாங்க. பெருமானா சொல்லும் பழக்கம் எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, தாங்கள் குடித்து விட்டு முதல்ல தங்கள் வலது பக்கம் இருப்பவர் யாரோ அவங்களுக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க சொல்லலாம் சொல்லலாம். இந்த கிராமவாசியான சாகு ஒன்றும் இல்லை, நேற்று வந்தவர் பெரிய இருமையான கடல்லாம் ஒன்றும் இல்லை. அவுபக்கர் நாயகம் பெருமானா கூட இருந்தவங்க தியாகி, இருமையான கடல் அவங்க. ஆனால் உமர் நாயகம் சொன்னாங்க, யார சொல்ல அவங்களை வளமை போல தங்கள் வலது பக்கம் இருக்கும் கிராமவாசிக்கு கொடுக்காது, இடது பக்கம் இருக்கும் அவுபக்கர் நாயகம் கொடுங்க, சிறப்பில் மேலான வரலாச்சே அப்படின்னு சொன்னாங்க உமர் உதவி இல்லாமல். பகால உமர் உமர் நாயகம் சொன்னாங்க, ஆதி அபா பக்தர் யார சொல்லலாம், பெருமானை குடிச்சிட்டு மிச்சத்தை கொடுக்கும்போது உமர் வலது பக்கமாக கொடுப்பாங்க. யார சொல்ல நீங்கள் உபக நாயத்து கொடுக்கலாமே, அவர் இப்போ நேற்று வந்தவர் தானே, அவர் புதிய சஹாபி தானே, நீங்கள் உபக நாயத்து கொடுங்களேன் என்று சிபாரிசு செய்தார்கள். ஆனால் பெருமான சிலா செல்லும் தங்கள் வழமை போலவே அந்த பக்கத்தில் இருந்த கிராமவாசி கொடுத்துட்டாங்க. வலது வலது பக்கத்தில் இருந்தாலும் கொடுத்துட்டாங்க. பார்த்தல் ஆராபியல் அது என் நிமீனி தங்கள் வலது பக்கம் இருந்த அந்த ஆராபி இடத்திலே பெருமான சிலாரும் கொடுத்தார்கள். சும்மா கால சொன்னார்கள், அல்ல ஐமனும் சல்ல ஐமன் வழமை என்னவோ முதலில் வலது பக்கம் அப்புறம் அதுக்கடுத்து வலது பக்கம் இப்படிதான் முறை என்று கூறினார்கள். இன்னொரு ரிவாயத்தில் அல்ல ஐமனூன பல்ல ஐமனூன அல்ல ஐமனூன அல்ல ஐமனூன் முதல் வலது பக்கம் இருப்பவர்கள் அப்புறம் அதுக்கு வலது பக்கம் இருப்பவர்கள் என்று ஜம்மா சொன்னார்கள். அதான் அறிந்து கொள்ளுங்கள், எம்மினும் நீங்களும் எப்பொழுதும் வலது பக்கத்திலிருந்தே நீங்கள் ஆரம்பியுங்கள், அது வலது பக்கத்தையே நீங்கள் பேணி நடந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அப்போ சிறப்பு அடிப்படையில் கொடுத்து ஒரு அப்படியே இந்த மாதிரி பெருமான ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இருந்த இடத்துல ஒரு சபையில் என்ன செய்வாங்க, ஒரு பொருள் கொடுக்குறதா ஒரு சாயை கொடுக்கணும், வரிசையாக வலது பக்கம் கொடுத்துட்டே போயிட்டா அது பிரச்சனை இல்லை. இல்லைனா சாயா கொண்டு வந்தோம்னா முதல்ல ஒருத்தருக்கு சிறப்பு அடிப்படையில் ஃபஸ்ட்டுக்கு ஒருத்தருக்கு, அப்புறமேல் தூரத்தான் ஒத்துக்காங்க அது ரெண்டாவது சிறப்பில் அவருக்கு, அப்புறம் அங்கே ஒருத்தருக்கு ரெண்டாவது மூணாவது சிறப்பில் இருக்குது, இங்கேருந்து அங்கேருந்து அங்கே போயிட்டுருக்கணும். அது மட்டும் இல்லை ஒருத்தருக்கு மாற்றி கொடுத்துட்டு தான் பாருங்கண்ணே, அப்போ என்னை விட அவர் உங்களுக்கு மதி ஜாஸ்தியாக போயிடுச்சா அப்படின்னு தான் கேள்வி வரும். இப்போ நான் மீரானு கொடுத்தேன், யாருக்கு நம்ம அப்துல் ரஹ்மான் கொடுக்காம, அப்போ என்னை விட மீரான மேலும் நினைக்கிறாங்க போல தெரியுது. புகாரி கொடுத்தேன் சாவில் இருந்து கொடுக்கலாம, சாவில் இப்போ என்னை விட புகாரி மேலா அவருக்கு முதல்ல கொடுத்து நல்லா கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி சிறப்படலை கொடுக்கறது பெரிய தொல்லையாக பெரிய கடைசியில் ஆனால் வலது பக்கமாக ஆரம்பித்து வரிசையாக கொடுத்துட்டா அந்த பேச்சே வராது. ஆனால் சிலதாரை செல்லும் அவர்கள்
சிறப்பு என்று ஒரு பக்கம் இருந்த உமர்னுடைய கருத்து உண்மைதான், அது அவகனாக மேலானவர்கள் சிறப்பானவர்கள் தான், இருப்பினும் கூட வலது பக்கமா இருந்து கொடுத்து விட்டார், யாருடைய மனதும் புண்படாது யாருடைய மனசும் வேதனைப்படாது, அழகா கொடுத்துடலாம். அதனால இதையே நீங்க கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமாள் சொல்லாத ஒரு பெரிய உபதேசம் நம்ம செஞ்சுக்கிறாங்க. அப்ப சிறப்பு அமைக்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கணும் சொன்னா, முன்கூட்டி கொடுப்பதுல அது மாதிரி கவனிக்கணும்னு சொன்னா சில பல பிரச்சனைகள் அதில் வந்துடும். இல்லை அது மாதிரி விருந்து அளிக்கிறோம், விருந்து கொடுக்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உட்காந்துருக்கிறார், உதாரணமாக மீரா அவர் கல்யாணத்தில் என்னை கூப்பிடுறாரு, நானும் போகிறேன் எல்லாம் போகிறோம், உடனே கலந்து 50 பேர் உட்காந்துருக்குறாங்க, நான் நடுவில் உட்காந்துருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ அவர் எல்லாத்துக்கும் விருந்து வச்சே வந்து ஒரு கறி எடுத்துட்டு வந்து எனக்கு வைக்கிறார், பிரியாணியில் ஸ்பெஷலாக கொண்டு வைக்கிறார், எல்லாத்துக்கும் தட்டில் வச்சு வச்சுட்டாங்க. இது ரொம்ப பெரிய தப்பு, ஏன்னா என்ன நினைப்பாங்க, எல்லாரும் பார்வையிலையும் படுது இல்லையா, இப்போ அவங்க மட்டும் ஸ்பெஷலாக கவனிக்கிறாரியா, அவர் உஷா தான் சேகம் ஸ்பெஷலாக கவனிக்கிறார் அப்படின்னு அவங்க கேள்வி செய்வதற்கோ அல்ல அவங்க மனசு வருத்தப்படுவதற்கோ இல்லை கவனிக்கும் நாம சாதாரண இல்லை அவங்களாம் ஒத்தி அப்படின்ற மாதிரி எனக்கு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, செய்யக்கூடாது. எல்லாருக்கும் ஒன்றா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரணும், புரிஞ்சுங்களா? ஆ எப்போ அனுமதி இருக்குது அப்படி உங்களுக்கு யாரையும் ஸ்பெஷலாக கவனிக்கணும்னு சொல்லி தனியாக கொண்டு ஊரில் உட்கார வச்சுக்கோ, அவங்கள எல்லாரோட விருந்தில் உட்கார வைக்காது, அவங்கள ரெண்டு பேருக்கு மாப்பிள்ளைக்கு தனியாக மாப்பிள்ளைக்கு தனியாக வைப்பாங்க, எல்லாரும் முடிஞ்சு தனியாக மாப்பிள்ளைக்குன்னு தனியாக ஒன்று கொண்டு வச்சு கவனிப்பாங்க. சரி மாப்பிள்ளை கவனிக்க வேண்டியதுதான், இன்றைக்கி ஒன்று தான் கவனிக்கிறான், ஒரு 10 வருஷம் கவனிக்கிறான், அப்புறம் அடிதான், அதனால என்ன செய்யறோம் கொஞ்ச நாள் கவனிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து தனியாக கொண்டு போய் உட்கார வச்சு விருந்து என்ன கொடுக்கணுமோ கொடுக்கு, பலர் பேர் இருக்கும்போது ஒருவருக்கு மட்டும் கொடுக்குறதில்லை என்பது சரியல்ல, அது உசிதமானதில்லை, அது மேலானதில்லை. ஒரு இடத்துக்கு போயிடணும், மதியானம் சாப்பிடாம போயிட்டோம், பயானுக்கு போனால் ஒரு பயான் உட்காந்துச்சு நடுவில் சுற்றி எல்லாம் உட்காந்துருக்காங்க, சின்ன பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஸ்கூல் மதுரச விழா, இந்த பொம்பளை பிள்ளைங்க இந்த பக்கம் ஆம்பளை பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க, அப்புறம் ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் எல்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லாரும் நந்தினியும் அதை பற்றி செஞ்சுருந்தாங்க வச்சுங்களேன். இப்போ பசியோடு இருந்தேன்னு சொல்லிட்டேன், சாப்பிட இல்லைன்னு சொன்னோன்னு சாயா பிஸ்கட்லாம் கொண்டு கொடுத்தாங்க, எல்லாருக்கும் சாயா இருக்கு, இப்போ எல்லாருக்கும் சாயா கொடுத்தாங்க, எனக்கு சாயா கொடுத்தாங்க, நான் சாயா குடிச்சுக்கிட்டேன். இப்போ பிஸ்கட் இருக்கு, இப்போ நான் பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டா பிஸ்கட் யாரும் கொடுக்கப்படலை, எனக்கு ஒரு 2 பாக்கெட் பிஸ்கட் வச்சுருந்தாங்க, எடுத்து பிரித்து சாப்பிட்டா சின்ன பிள்ளைங்க நம்ம பார்க்க தான் செய்யும் இல்லையா. எல்லோரும் பார்க்க நம்ம சாப்பிடும்போது அது ரொம்ப தப்பு, பெருமாள் சொன்னாங்க பார்த்து நீங்கள் உண்ணாதீர்கள் அப்படின்ட்டாங்க. அதனால அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, பிஸ்கட் வச்சுட்டேன், பசியை பொறுத்துக்கிட்டு இருந்தாச்சு, அப்புறம் வெளியே வந்து சாயை சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால், எல்லோரும் பார்க்க மற்றவர்களுக்கு உறவு மேலான ஒரு போல் தெரியுது அப்படின்ற மாதிரி எண்ணம் வர நாம் செய்யாமல் இருப்பது மேலானது. அப்போ வலது பக்கத்திலிருந்து பெருமாள் கொடுக்கும் நடைமுறை ஒன்று இருக்கு, வலது பக்கம் இருக்கக்கூடியவர் சந்தோஷமா நீங்க அவர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா தான் கொடுக்கலாம், புரிஞ்சுங்களா? இப்போ இந்த பக்கம் சாவல் மலை உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் இர்ஷாத் உட்காந்துருக்காரு, இப்போ சாவல் மலை கொடுத்தேன் அவங்களுக்கு கொடுங்க நீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இடது பக்கம் இருக்கும் போது கொடுத்துடலாம் இல்லையா, முதல்ல வலது பக்கம் இருந்து அப்புறம் வரும். இப்போ சிறப்புள்ளவருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறது முதல்ல கொடுக்குறோம், அப்புறம் அவருக்கு அப்புறம் இங்கே அப்புறம் அங்கே அப்படி கொடுத்தா வச்சுங்களேன், பின்னாடி உள்ளவங்க அப்போ நாங்கள்லாம் கிச்ச வாங்க நான் தான் கடைசி அந்தத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க மனசில் எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு வேலையை இடம் கொடுக்காதீங்க, புரிஞ்சுங்களா? இந்த விவரங்கள் இந்த வச்சுங்களா, இது இந்த விவரங்கள் நாம் கொஞ்சம் படிச்சுக்கிறது நல்லது. சேகை நம்ம மதிக்கிறோம்னாலும் சேகை எந்த அளவுக்கு மதிக்கணும், சேகையுடைய சேகுக்கு மற்றவங்களால் கெட்ட பேர் வராத அளவுக்கு நாம் சேக கொண்டாடணும். சேக வீட்டுக்கு வந்தால் கதம்பு செய்யலாம், தெருவில் போகும்போது 4 பேர் கூட போயிட்டு இருக்கும்போது அங்கே போய் கதம்பு செஞ்சீங்க, ம் சார் அவர் இதுக்குன்னே ஆள் வச்சிருக்காரு போயிட்டு காசு கொடுத்து சம்பளம் கொடுத்து டெய்லி போய் எல்லாத்துக்கு கதம்பு செய்யுங்கன்னு சொன்னோம்னா செஞ்சவங்க அவர் பெரிய அந்தஸ்து அப்படின்னு அதுவே விடப்பான், அதுக்கு எதுக்கும் இடம் கொடுக்குறீங்க அப்படிங்களா? பார்க்கிங் போகும்போது சாவல் பண்ணிட்டு இப்படி பின்னாடி கைக்கிட்டே வந்தார், ஐயோ இங்கே வேணாம் திரும்ப போயிட்டேன், என்ன செய்வோம் இப்படி நம்ம ரோட் வழியே வாங்கி போகிறோம் என்ன நினைப்பாங்க, இதுக்கு குற்றவாளிகள் புரியறதுக்காக வேண்டி அரசர்கள் போகும்போது பின்னாடி போகிறான்ல, இந்த இவர் போகிறார் யார் கலெக்டர் போகும் பின்னாடி டவால் போவான், அந்த டிரெஸ் ஒன்று மாட்டிக்கிட்டு கையில் குச்சி வச்சுக்கிட்டு அவர் மரியாதை மதிப்பு மரியாதை கொடுக்குறாரு, டவால் ரெண்டு பேரும் போவாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் வந்தாருன்னா பின்னாடி மிஷின் வச்சு ரெண்டு பேர் நிற்பாங்க பாதுகாப்புக்கு, இல்லை அந்த காலத்து ராஜா போகும்போது முன்னாடி ஒரு கட்டியம் கூறக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜராஜ சோழன் வருகிறார், பராக் பராக் பராக்னு அர்த்தம், பராக் பராக்னு என்ன இடத்த காலி பண்ணுங்க, இடம் விடுங்க ஒத்துங்க ஒத்துங்கன்னு அர்த்தம், ஒத்து தமிழில் சொல்லாம அது அந்த காலத்து அரசர்கள் அரபுருது அரசர்கள் பராக்னு சொன்னாங்க, பராக்னா
उसके लिए रास्ता खोल दो अर्थम आदि திறந்து விடுங்கள் வைதா பரகுத பன்சப் வேலை விட்டு ஓய்வு பெற்றால் எல்லா பக்கம் திரும்பினா அந்த பராக் 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 பராக்னு ஆகிட்டேன் கடைசியில பராகம் இடம் இருக்குங்கள் அரசர் வர்றாரு இடம் கொடுங்க எல்லாரும் அவந்துங்க அப்படின்னு அர்த்தம் எல்லாம் உஷாரா இருங்க அப்படின்னு பராக் பராக் அந்த மாதிரி கட்டியும் கூறக்கூடிய போவாங்க அந்த பழக்கத்துல தான் இப்ப கலெக்டருக்கு டவான்னு ஒரு வச்சிருக்காங்க அவர் வெள்ளை டிரஸ் போட்டு ஒரு கட்சி குச்சி கீழே வச்சுக்கிட்டு நிப்பாரு பாத்தீங்களா அந்த மாதிரி நினைச்சுட்டாங்க சேகருக்கு போகும்போது ஒருத்தனை மரியாதைக்காண்டி சம்பளம் 100 ரூபா கொடுத்து நம்ம சாவல் மூலத்தில் ஏற்படுத்திருக்காரு பின்னாடி போகணும் இப்படி கை கட்டிட்டு இப்படி போறாரு ரொம்ப அது போன ஒரு பெரிய மதிப்பாமா இருக்கு எல்லாம் கிறுக்கன்னா போயிட்டானுடா அப்படின்னு நம்ம திட்டுவான் அதனால வாக்கிங்கே போகாம திரும்பி போய் இந்த பக்கம் போறதே கிடையாது சாதாரண என்ன செய்யணும் அந்த போகும்போது யாரும் தோல்ல கை போட்டு ஃப்ரெண்டு மாதிரி வந்துக்க வேண்டியது கண்டுக்கு அது மாதிரி யாரும் கூட போறாங்கப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாதாரண போயிட்டு அந்த கை கட்டுறது கால கதம்பா உள்ளுக்குள்ள வந்து வச்சுக்கணும் அப்படி போயிட்டா தப்பிச்சோம் பொழைச்சோம் இல்லையா பிரச்சனை தான் ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதிப்பு மரியாதைன்னா கல்வியில இருக்கு ஆனா சபைகளுக்கு மத்தியில செய்யும் அது எல்லோருக்கும் மத்தியில இருக்கும் அது எப்படி நடந்துக்கணுமோ அந்த ஒழுக்க முறையை கற்றுக் கொடுக்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பன் சஹல் பின் சஹல் ரலியல்லாஹு கால நம்ம சர்க்கார் நாயகத்து கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க சரிங்களா திருவாடுதுறை திருவாடுதுறைன்னு ஒரு ஊர் அந்த ஊர் பேசுனாம வந்து ஆயம் பிடிக்காது அது அமீநகர் அமீநகர் அவருக்கு கல்யாணம் திருவாடுதுறை வந்து பெரிய ஜமாத் முத்தவல்லி செக்ரட்டரி எல்லாரும் வந்திருக்கிறாங்க அவர் சர்க்கார் முறையுது ஜமா சர்க்கார் முறையுது அவர் அவர் கல்யாணத்துக்கு நம்ம சர்க்கார் கைதுனாங்க போயிருந்தாங்க அவங்களாம் வேணை பிடிச்சி வந்துருக்கிறாங்க கல்யாணம் வந்து சீரும் சிறப்பாக நடைபெற்றது பயணம் கேட்டாங்க எல்லாம் வந்து அது சாப்பாடுக்காக எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் கல்யாணம் முடிச்சு வந்தோம்னா அமீன் சாப் அஜர்த் சர்க்காருக்கு முன்னாடி கதம்போ செய்ய ஆரம்பிச்சிட்டார் வந்தோன்னா கதம்போ சர்க்காருக்கு கைது இருக்காரு அவனுக்கு எல்லாம் பார்த்தாங்க அவனு இது கதம்போ இதுக்கு முன்ன பின்னு பார்த்தது இல்லை இல்லை அவரும் 9 வருஷத்துக்கு முன்னாடி இது முன்ன பின்னு பார்த்து கதம்போ எல்லாம் நினைச்சிட்டாங்க சைதா தான் செய்யறாரு எதுவே அப்பா நம்ம பள்ளிவாசல் வந்து அல்லாஹ் சைதா செஞ்சுட்டு இங்கே வந்து அவர் சைதும் சைதா செய்யறாரு அப்பா ஆடா அப்போ காசில் குஃபூரில் போயிட்டாரு சிறுக்கில் போயிட்டாரு அவர் வீட்டு கலந்து ஒன்றும் தப்பாக போச்சு நம்ம திடீர்னு வந்திருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எல்லாம் வண்டி ஏறி சாப்பிடலாம் வீடு வந்துட்டாங்க இங்கே இவனும் சாப்பிடல வேன் ஏறி திருவாளரி வந்துட்டாங்க இவர் இவங்களுக்கு மனுஷனே கிடையாது இவர் போய் இமாம் மசூத் தௌபா செய்யலாம் அப்படின்ட்டு அவர் தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளுக்கு அது ஆளாக கூட்டுறது அது செய்யக்கூடாது அந்த மாதிரி இருக்கும் போது நைசா கண்ணும் காணாத மாதிரி இருந்துக்கோங்க அப்புறம் ஒரு காலத்தில் அவங்களே சர்க்கார் வரப்போன்னு சர்க்கார பேன் கேட்டாங்க முதல்ல ஆட்சிக்காக இருப்பாங்க சர்க்கார் பேன் கேட்டு என்ன அற்புதமாக அந்த இமா அந்த அந்த மூலம் அது அந்த அஜர்த்து எப்படி சொல்லுவாங்க இந்த ஃபைஜின்னு அஜர்த்து பேசினார் ரொம்ப அழகாக பேசினார் ரொம்ப அப்படி உள்ளத்தை டச் பண்ணுற மாதிரி பேசினார் அப்படியே அப்படின்னு பேசிட்டு போயிடுவாங்க அதாவது விட்டுருவாங்க அடுத்த தடவை அவங்களே வந்து அவர் அமீன் அஜர்த்து அந்த அஜர்த் வர நம்மளுக்கு வருவாரா நம்ம ஊருக்கு மீளா விழா பேன் கூப்பிடலாமே அவரை அப்படின்னு வாங்க இதுவா சரி கூப்பிட்றேன் அப்படின்னு சர்க்கார் கூப்பிட்டு ஒரு பேனு அப்புறம் எங்கூட்டு வரத்துல மட்டும் பறக்கத்து போயிடுவானுங்க அப்புறம் அஜித் மௌலானா அஜித் ஹிபிலாவா ஆயிடுவாங்க அஜித் ஹிபிலா தாமத் பர்காதுல் ஆலியாவா அப்படின்னு கூப்பிடுவாங்க வந்தோம் முதல்ல அஜித்னு கூப்பிடுவாங்க அப்புறம் 4 பேன் கேட்டவங்க என்ன நானும் உங்கள்கிட்ட பயிர் வாங்கிக்கலாம் அவங்கள்ட்ட எப்படின்னா நான் பயிர் வாங்கிக்கலாம் அப்படின்னு பயிர்னா அவன் சர்க்கார் ஹிபிலா ஸ்டேஷன் ஆயிடுவன் அவன் கால திருவிழா கதம்போ செய்வான் யாரு இப்போ அந்த ஊர் பணக்கார ஊர் தலைவர் திருவிழா கதம்போ செஞ்சாருன்னா இப்போ பேச்சே எவனும் கேட்க முடியாது இப்போ அஜித்து பேசணுன்னு தான் எல்லாம் இருக்கிறானுவோம் ஊர் தலைவர கதம்போ செஞ்சா இப்போ யார் வந்து கேட்க முடியும் இப்போ அப்புறம் சேகநாயகம் சர்க்கார் சுபிலா அப்படின்னு சொல்லுவான் அப்படிங்களா அது பேண்டி வருது எஞ்சமா அப்படின்னு அவனே சொல்ல ஆரம்பிச்சுவான் இப்போ நாம போய் அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்களா இப்போ நம்ம சர்க்கார் நாயகம் சர்க்காரை பற்றி ஒருத்தர் சொல்ற தபிகாரன்ட்ட என்னோட எஜமா என் சேகநாயகம் உயிர்லி மேலான அப்படின்னு வச்சுங்களேன் இன்னடா வளர்றேன்னு அவன் அங்கே போய் நான் பார்க்க வரேன்னு சொன்னான் வச்சுக்கலேன் அஜித் இருக்கிறாங்க பிரபஞ்சல் இருக்கிறாங்க அஜித் நல்ல காரியமாக சொல்லுவாங்க பயணம் செய்வாங்க ஏன் வாங்கலேன் அஜித் மேலே பார்க்கறது எங்கேயும் போனால் பார்க்கறதான் நான் வர்றேன் அப்படின்னு வாங்க சர்க்காரா மத்திய சர்க்கார் கேள்விப்பட்டிருக்கோம் மாநில சர்க்கார் கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன சர்க்கார் இது அப்படின்னு வாங்க அதனால அந்தந்த கூட தகுந்த மாதிரி நம்முடைய வெளிரங்க தோற்றத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியதான் அல்புக்குள்ளே இருக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா குர்ஆனில் அனுமதி கொடுக்குறான் வந்து காஃபிர்கள் உன்னை தொந்தரவு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுன்னா அல்லாவை திட்டுறா ரசூலா திட்டுறா அப்படின்னு சொன்னாங்கன்னா உயிரை காப்பாற்றுக்காக வேண்டியும் மான மரியாதை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டியும் சரி திட்டம்னு திட்டிடலாம் கல்புக்குள்ள ஈமான் கல்பு முத்துமையினும் இல்லை ஈமான் அல்ல சொல்றான் குர்ஆன் அவருடைய உள்ளத்தில் ஈமான் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வெளியிலிருந்தையும் திட்டிக்கலாம் கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட கூடி பற்றி அப்படி தகவல் நிறுத்த வேண்டியது அவங்களையும் அப்படிங்களா
இழுத்த பின்னாடி அவனே செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்ப யார் கேட்கறது? அட ஆரம்பத்துல கத்தர் வஹாபிய பழமா வஹாபின்னு பழகிக்க வேண்டியதான் பழகும் போது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவன் நம்பக இழுக்கிறதுக்காக எடுத்த உடனே நீ வந்து டாஸ் பூசுன்னு நினைச்சுக்கா, அதோட ஓடிதான் திரும்பி பார்க்கவே மாட்டான், விரோதியா போயிடுவான். தொப்பி இல்லாம உட்காரான் சபையில. ஏ வஹாபிடா, நீ வஹாபிதான் தொப்பிட்டு வரா, தொப்பி இல்லாம உட்காந்துருவான். கொஞ்ச நாள் தொப்பி இல்லாம உட்காந்துருவான், பரவாயில்ல பரவாயில்ல, எதுவும் நம்ம பார்த்து பேசிட்டே இருக்கும். அவனே ஆட்சி கவரும் தொப்பி தலைப்பாலாம் வந்துடும் அது பீட அவன்கிட்டீங்களா. நிதர்சனமா நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி காரைக்காலில் ஒரு ஆலிஞ்சா வஹாபியில பெரிய லீடர்களே ஒரு லீடர், அவர் ஒரு 10-15 புக்கு வரை எழுதியிருக்காரு வஹாபி புஸ்தகம். வஹாபிகளுடைய மாநில உரமாக்கல் பிரிவு செக்ரட்டரி அவர் மதிச்சுக்கு வந்தார். திருப்பி போடாமல் ஸ்டைலில் பேண்ட் போட்டு இன் பண்ணிக்கிட்டு ஷர்ட் போட்டு இன் பண்ணி தந்தார். சரி பேண்ட் கேட்டார், ஒரு கையில் தான் முசாபா இருக்கார். ஒடா வஹாபி ஒரு கே முசாபா சார் நான் பாருங்க அப்படிலாம் சார், ஒரு கேள் நானும் ஒரு கேள் தேங்க்யூ போயாச்சு. அடுத்து வந்தார் ஒரு 2-3 வந்தார். அவர் மெதுவாக ஃபேண்ட்டு போய் கைலி ஆயிடுச்சு, அது மரியாதையாக இருக்கார், சபைக்கு நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஃபைன் பண்ணுறதெல்லாம் மாற்றி புளிக்க சட்டை போட்டு அவங்க வர ஆரம்பித்தார். அப்புறம் ஒரு 4-5 சபை தொகி போட ஆரம்பித்தார் மெதுவாக. அப்புறம் ஒரு 4-5 சபை ஆயிடுச்சு வரைஞ்சிங்களா, எங்கூட்ட ஒரு மதிச்சு வைக்கலாமே அப்படின்ட்டு அன்றைக்கி அவங்க கூட்ட மதிச்சு வச்சு வீட்டெலாம் க்ளீன் பண்ணி கழுவி விட்டு பூட்டி சுத்தமாக இதெல்லாம் அடிச்சு போய் பாக்கெல்லாம் போட்டு விருந்து ஏற்பாடு மாதிரி செஞ்சு சாப்பாடு வச்சு இல்லை நீங்கள் நீங்கள் வந்தீங்களா வரல கலைக்கு விட்டார். இன்னைக்கு போனோம் திருமதி வச்சு அவங்களாம் முழிக்கிறாங்க எல்லாம், ஆஹா என்னடா இது அப்படின்னு இப்படி நைஸாக பாரிசியாக படிக்க வேண்டும். வந்தவங்க ஏன் வஹாபி வந்து உட்காந்து நீ தொப்பி வரா பத்து தொப்பி நரம்பு தெரியாது தொப்பி சொன்னது உங்களுக்கு தெரியாதா, இப்போ தலைப்பாக்கடை சொல்லுங்க கேட்டவர். இது ஒரு பாலிசி சொல்லுங்களா. நம்ம சர்க்கார் நாயகம் சிசல்ஸ் போயிருந்தாங்க அப்ரிக்காவில் ஒரு நாடு, அந்த ஊரை அஜர்த்து வந்து அழுத மதினி மதினியாவில் ஓரம் வரும், நான் இந்த ஊரில் வந்து எவ்வளோ சேவை செஞ்சு எத்தனையோ கிறிஸ்துவர்களை நான் இஸ்லாத்து கொண்டு வர்றேன், வர்றாங்க 10 நாள் இருக்காங்க, 1 மாதம் இருக்காங்க, மீறி போன சொல்லி 6 மாதம் இருக்கிறாங்க, அதோட மறுபடியும் கிறிஸ்டின் மதத்துக்கே போயிடுறாங்க இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அழுகுறாரு. எத்தனையோ பேரை மாற்றிட்டு ஆண்கள் பெண்களை அதோட போயிடுறாங்க, அவங்க அவங்க பிடிக்க மாட்டேங்குது ஓடிடுறாங்க என்ன செய்யணும்னு தெரியல. இந்த மாதிரி 100 பேர் வந்து போயிட்டாங்களாம் கொல்லப்பட்டு எப்படி செய்வீங்க இஸ்லாமிய முறைகள்லாம் சொல்கிறாரு அவர். அதுதான் சர்க்கார் சொன்னாங்க அந்த முறையில் தான் பாரு, ஏன்னா இந்த ஊர் எல்லாமே நிர்வாண கலாச்சாரத்தில் வாழ்கிறாங்க. சாயந்தரம் ஆனால் ஒரு பிகினி உடை மேலே ஒரு கத்திப்பு கீழே ஒரு கத்திப்பு போய்ட்டு பொம்பளைங்கலாம் போய் கடற்கரையில் உட்காந்துறாங்க. 2 கத்திப்பு தான் செலவு இல்லை, ட்ரெஸ் எடுக்கிறப்ப நம்ம சேலை எடுத்தால் பட்டு சேலைக்கு 5000 ஆகுது அதெல்லாம் தேவையில்லை. 10 ரூபாய்க்கு 3 கத்தி விற்கிறான், வாங்கி 2 கத்திப்பு கொடுத்தானா போதும், ஒரு கத்தி ஸ்டெப்னியும் வச்சுக்கோள்வேன், அது வேறு மூக்குக்கு துடைக்கிறதுக்கு ஒரு கத்தி வச்சுக்க வேண்டியது. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தில் இவர் இஸ்லாத்தை பற்றி சொன்னால் இஸ்லாத்தை பற்றி கேள்விப்பட்டு இஸ்லாமிய கொள்கைகள் கவரப்பட்டு இஸ்லாத்துக்கு வர்றாங்க, வந்தோடனே புர்கா மாட்டி கண்ணையும் மறைச்சு புர்கா மாட்டி விட்டுறது அவங்களுக்கு. அங்கே புதுசாக அவங்களுக்கு அவங்க அந்த மாதிரி ஆயிடுது. அஞ்சவங்க தொழுகு குணவே துணியவே தெரிய மாட்டேங்குது, சரியாச்சே தெரிய மாட்டேங்குது. அந்த கஷ்டப்பட்டு தொழுகு வச்சு நோம்பெல்லாம் வைக்க வச்சோன்னா பார்க்குறாங்களாம் முடியறதில்லை அவங்களுக்கு, சாராயம் பிடிக்காத தொட்டு கூட போகல, சாராயம் வாசனை கூட கூடாது. இதெல்லாம் பார்த்து அவள் கொஞ்ச நாள் ஆனால் மென்டல் மாதிரி ஆயிடுறாள், முடியல அவளுக்கு சாதனை குடிச்சவங்க குடிக்காமல் தெரியுன்னு தான் என்ன வரும் என்ன பேரம் பேசாமல் பழைய மார்க்கத்துக்கு போயிடறான். வேணாயா சிரமமாக இருக்குது இஸ்லாம்ங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக மார்க் இருக்குன்னு நினைக்கவே இல்லை. சும்மா சாதாரண நினச்சேன் தொழுகை நல்லா இருந்துச்சுன்னு நினச்சி பார்த்தா கடைசியில் அப்பா பயங்கர கஷ்டமாக இருக்குது, தாஜி தொழுவம் வாங்கிருச்சு இந்த 5 தொழுவங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாதாயம் குடிக்கூடாது, பெண்கள் வெளியே இப்படி தான் போயாமல் ரூம் போயிட வைக்கணும், காலையில் சாமி பட்டினி என்ன இருக்க முடியாதுப்பா, அதனால விட்டு ஓடிடுறான். சர்க்கார் சொன்னாங்க ரசூல் சல்லாஸ் இப்படி செய்யலையே மார்க்கத்தை எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, சல்லாஸ் தீனு வந்த புதுசில் எல்லாம் சாராயம் குடித்தாங்க, குடிங்க நல்லதுதான்ட்டாங்க, யாரையும் தடுக்கவே இல்லை. கொஞ்சம் காலம் போச்சு எல்லாரும் இஸ்லாத்து கொஞ்சம் ஊறி பெருமானோடு எல்லாம் காதலாக அல்லா ரசூலுக்கு காதலாக தான் மாறிட்டாங்க. இப்போ மெதுவாக சல்லா செல்லம் வந்து தொழுக டைமில் மட்டும் குடிக்காதீங்கப்பா, தொழுகையில் சதமாசம் ஏற்படுது, மற்ற டைம்ல என்ன குடிச்சுக்கங்க அப்படின்ட்டாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்கேன் எல்லாம் குடிக்காங்க, ஆ தொழுக டைம் குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 24 மணி நேரம் தண்ணியிலேயே மிதக்கிறாங்க, அப்படியே கொஞ்சம் போதை அப்படியே அந்த மிஷினில் கொஞ்சம் கீழே இறங்க உடனே ஊற்றிடுறது, அந்த மிஷின் தொண்டையிலே வச்சிடுறது ஒரு பொருத்தி தெரிஞ்சுங்களா, கொஞ்சோண்டு உள்ளே இறங்குறோமா உள்ளே தண்ணி மட்டும் ஊற்றிடுறது, பெட்ரோல் அளவு இருந்தால் ஊற்றுற மாதிரி வண்டியில் அந்த மாதிரி அப்படி ஊற்றிக்கிட்டு இருந்தால் எல்லாருமே ஆண்கள் பெண்கள் சின்ன பிள்ளைங்கிறது பெரியவங்களுக்கு எல்லாம் பெண்களும் சாதாரண குடிப்பாங்கன்னா சாதாரண ஒரு சாதாரண விஷயம், அவங்கள்ட்ட சொல்ல தொழுக டைம்ல மட்டும் குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னதோட இப்போ எல்லாரும் சாராங்க. ஏன்னா இதுக்கு நாமே குடிக்க முடியாது, இப்போ தொழுக
இப்ப காலையில 10 மணிக்கு ஊத்தினா தோரத்துக்கு போக முடியாது, தோரத்துக்கு ஊத்தினா அசருக்கு போக முடியாது, அசருக்கு ஊத்தினா மகரி போக முடியாது, கிட்டத்தட்ட இருக்கு. மகரி ஊத்தினா போத ஒரு 4-5 மணி நாம தெரியறதுக்கு இஷா போக முடியாது. இஷா போது ஊத்தலாம், ஊத்தினா ஃபஜருக்குள்ள தெரிஞ்சிடும், ஃபஜருக்குள்ள செஞ்சு போயிடலாம். சரி, ஃபஜர் தொழுது ஊத்தினா வேலைக்கு போக முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு அது மாதிரி நேரம் ஊத்திக்கலாம், வேலை இல்லாதனால ஊத்திக்கலாம். இது என்ன வேலைக்கு போக முடியாது, அதனால ஃபஜர் தொழுதும் ஊத்த முடியாது. ஒரு நேரம் இஷா தொழுது தான், என்ன டைமிங் குறைஞ்சிருச்சு. இப்படியா டைமிங்கு மேக்ஸிமம் குறைஞ்சி ஒரு நாள் ஒரு நாளைக்கு 100 தடவை 10 தடவை ஊற்றுறவங்க இவ்வளோ ஒரு தடவை ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு, அது பழகிட்டாங்க. அப்புறம் மெதுவாக இத்துமுகமாக அக்குபரும் நக்கடியுமா, இதில் வந்து நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது, இருந்தாலும் தீமை கொஞ்சம் கூட இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படின்னா சில பேர் உபயோகிட்டாங்க, வேணுமா வேணாப்பா அப்படின்னு நிறைய பேர் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயும் கொஞ்சமாக குடிச்சு தான் இருந்தாங்க. கடைசி கடைசி உத்தரவாக எல்லாம் தீனில் ஊறி மக்க மதினால வந்து வாழ்ந்து எல்லாரும் போர்களுக்கெல்லாம் உயிரே தியாக செய்ய தயார் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நம்ம வந்த பிறகு பதி தனி பூகு அதை விட்டு விலகிக்கொள்ளுங்க நல்ல ஆத்திரம் ஆயத்திரங்கள் ஒன்று எல்லாத்தையும் கொற்றாக வெளிப்பட ஆரம்பிச்சாங்க. இப்போ இதுக்கு 15 வருஷம் இதை வச்சு ஆச்சு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அப்போ சாராத்திலேயே மிதக்கிறான் ஒருத்தன் முஸ்லீம் ஆயிட்டான் முக்கிய கிறிஸ்டின், நீ குடிப்பா எவ்வளோனா குடி லேக் பைப்பரா என்ன பீரு கிரம்மு அதனால நீ மஜித்துக்கு நீ வருங்க இங்கே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் மெதுவாக கொள்ளு. ஒரு 4 வருஷம் குடிக்கிட்டே இருக்கான் இஸ்லாம் களிமாம்னு சொல்லிட்டே இருக்கு. இப்போ இஸ்லாத்துடைய ஆட்சிக்காக அவன் மாறிடுவான். இப்போ இந்த குடியை கொஞ்சம் குறைச்சிக்க பண்ணிங்க சரிங்க, ஏன்னா முஸ்லீமாக இருந்தால் குடிச்சா நேரம் போனால் சொல்லுங்க போவானா, சொல்லுங்க போயிடுவாங்க கடைசியில் போதும் முஸ்லாம் இருந்தாலும் இஸ்லாத்து இருக்காங்க குடிச்சிக்கப்பா பரவாயில்ல. இப்போ 4 வருஷம் 5 வருஷம் போச்சு அப்படிங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய கல்வி ஊர ஆரம்பிச்சுன்னா அவனே குறைச்சிக்கிட்டு கடைசியில் அவன் 10 பேர் திருத்திடுவான் இஸ்லாத்துல ஊரி நான் மார்க்க கல்வியை படிச்சுட்டான்னு சொன்னான். ரொம்ப பிகினிங் உள்ளே ஆடிக்கிட்டே வர்ற அவங்ககிட்ட காலேஜ்கிட்ட வந்து ஐயா இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்க, பார்க்கறதே ஹராம ஆச்சு எனக்கு அது அந்தான் திரும்பி நின்றுக்கிட்டார். யார் அவள் பிகினி உடையில வர்றாவ அந்தான் திரும்பி நின்றுக்கிட்டு லாயில் லாயில் சொல்கிறார். இவர் என்ன செய்யணும் இப்போ இதற்கவா கல்வியில் செஞ்சுக்க வேண்டியதுதான், இல்லைம்மா இந்த மாதிரிம்மா நம்ம எத்தனையோ தெய்வங்களை வணங்குறீங்க இதெல்லாம் என்ன பிரயோஜனம், இந்த கல்விகள் எந்த தேவையும் பூர்த்தி செய்யாது, நான் முன்னாடி பார்த்து தான் பேசினேன் அவன்கிட்ட, இட் இஸ் வெரி குட் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அவள் சொல்லுவாள். நீ அவளை அது சரி சரி திடீர் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக சொன்னோன்னே அவள் கேட்டு இன்னும் கடிமா சொல்லி முஸ்லீம் ஆகலாமா ஆகிக்கோ, ஆனால் இந்த ட்ரெஸ் தானே போடுவேன் அப்படிங்கிறா. சரி பரவாயில்ல போடுவோம், ஜட்டியோடு தான் வருவேன் உங்ககிட்ட, சரி ஜட்டியோடே வா கொஞ்சம் கொஞ்சம் காலம் போகிறாள். எத்தனை புற்காலம் மாட்டக்கூடாது ஏமா உள் ஜட்டிலாம் உள்ள வீட்டுக்குள்ள போட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த பேண்ட்டுக்குலாம் இருக்கா மாட்டாங்க, சரி பேண்ட்டு ஷர்ட் வேணா போட்டுக்கிறேன் அப்படின்னு உங்க வேண்டி போட்டுக்கிறேன் அப்படிங்களா. நீங்கள் வெளியே வேணா போட்டு எங்கிட்ட வரும்போது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, அதனால நீங்கள் வந்து நான் கூச்ச சொல்லுவாங்க உள்ளவேன் எங்கிட்ட வரும்போது பேண்ட்டு பண்ணி இந்த மாதிரி இருந்தால் சரி பரவாயில்ல வீட்டில் கூட ஒன்று வச்சுருக்கேன் ஒரு போட்டு ரெண்டாக வருவா. இது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு 6 மாதம் போட்டோம் பேண்ட்டு பண்ணி அதே பெரிசா பெருசாச்சு அப்படிங்களா. இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அப்புறமே பாராவ ரெண்டு கண்ணு கூட தெரியாமல் புர்கா போட்டு மற்றவங்க வலிக்க மற்றவங்களாம் சேர்த்து மாற்றிட்டு இருப்போம் எல்லாத்தையும் மாற்றிடுவோம். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போகணும் அப்படின்னு எஜமான் நாங்கள் சொன்னாங்க. அப்போ தான் இன்றைக்கி தான் விளங்குது உண்மையான இஸ்லாம் என்னங்கிறதுங்கிறத இப்போ தான் எனக்கு விளங்குச்சு. மார்க்கத்துக்கு வந்தவொடனே ஆச்சு போச்சுன்னு அவரை வந்து கலாட்டம் பண்ணால் விட்டு ஓடிடுறாங்க. இனி இந்த பாலிசி கடைப்பிடிக்க ஆரம்பிச்சேன் நேரம் கடற்கரை கடைக்கே போகிறேன் எல்லா படத்துக்கும் கடை வாங்குவார். ஏ தோபா தோபா தோபத்தமாக வந்து விடக்கூடாது, அங்கே வந்து அவர்கிட்ட நொடிச்சு கொடு அப்படியே படுத்துக்கிட்டே காலத்துக்கு மேலே ஒரு காலத்துக்கு இன்னும் மேலே வச்சுக்கிட்டு டூபிஸ் ட்ரெஸ் தான் அடுத்து குடிக்க பாம்ப்ளெட் அந்த நோட்டீஸ் பார்த்து படிப்பா. ஓஹோ இஸ்லாம் இஸ் த ஃபைனல் ரிலிஜன் ஆஃப் தி வேர்ல்டு நல்லா இருக்கே அப்படின்னு இங்கிலீஷ் எழுதி கொடு அவளுக்கு ஏற்ற மாதிரி ஐ வாண்ட் டு லேர்ன் அபவுட் இஸ்லாம் அப்படின்னா நீங்கள் இஸ்லாம் பற்றி கற்றுக்கிறாங்க நீங்கள் எப்போ வேணால் வாங்க நீங்கள் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே பாய் ஃப்ரெண்டும் படுத்துருப்பான் அவன்கிட்ட ஒரு நோட்டீஸ் கொடு ஏன் இந்த மாதிரிலாம் படக்கூடாதுங்க இதெல்லாம் ஹராம் இஸ்லாத்துல அப்படின்னு அனுப்பிச்சிருக்கா மன்னவாரி மேட்ச் போடா அவன் நேரம் கொடுக்கணும் கூட வரக்கணும் நீ பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க பரவாயில்ல எப்படி உன் பாய் ஃப்ரெண்ட் வடிகளே படுத்துக்கோ படுத்திட்டா படிச்ச படி அப்படின்னு சொல்லி அவன் சரி கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி அதுக்கு பின்னாடி அவன் 100 பேருக்கு வரைய கெட்டவளை வழி கெட்டவளை நல்வழிக்கு மாற்றிடுவான் பதினஞ்சபை என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குட்டு பிடிக்கிறது தான் பெருமாயிடுச்சு. அப்போ அந்த ஒழுக்க முறைகளை பெருமான செல்லாஞ்சலம் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இஸ்லாம் என்பது வெறும் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க மட்டும் வரல, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு ஒழுக்கம் இருக்கு. அந்த ஒழுக்க முறைப்படி எப்படி யார்கிட்ட சொல்லணுமோ பாப்பா இருக்கிறாரு. இப்பயுமே மார்க்கத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தடாப்பா நீங்கள் சரியில்லை
வா சீயா இருக்கு இனிமேல் எனக்கு அப்பனும் இல்லை மௌனும் கிடையாது அப்படிலாம் மாப்பிள்ள பேசிக்கூடாது. அது இப்ராஹிம் அரசன் பேசி காமிச்சாங்க யா பத்தி நிமத் ஆபுது மாலா என் பாக்கும் மாலா எதற்கு என அன்பு தந்தையா பத்திங்கிறது செல்லமா என்ன என் பாசமிகு என் உயிருக்கு உயிரான அன்பு தந்தையே இந்த பொருள்கள் நன்மையும் செய்யாதே தீமையும் செய்யாது இதை வணங்கலாமா இது நம்ம டெயில் நம்ம எல்லாம் படைத்துளத்து இறைவனை விட்டுவிட்டு இதை வணங்குவது நியாயமா சொல்லுங்கள் தான் அன்பு தந்தையே அப்படின்னு அந்த ஒரு பக்கத்துல மட்டும் பத்திரம் யாபதி 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 அன்பு தந்தையே அன்பு தந்தையே அன்பு தந்தையே நிம தாபுது மாதா என் பாக்கும் மாதா எதோ இருக்கும் அப்படின்னு எவ்வளவு அன்பா பாசமா பேசுறாங்க. அல்ல பிறவுண்ட போகும்போது கூட உலால சோழன் லையின் அந்த அல்லவோ அன்பா பாசமா அவங்க பேசுறாங்க புரிஞ்சுங்களா. பெருமாள் சிலாசமா தான் அந்த குத்து கொடுத்தான் மாதே நீங்க போய் முதல்ல ஆயுத சொல்லுங்க அதுல அவருக்கு இஷ்டமா தாய்த்தாங்கன்னா அவர்கள் அஞ்சு தொழுகையை கடமையாக்குங்க தொழுகு மாதிரி கற்றுக் கொடுக்க மாட்டோம்மா. அதுல இஸ்திகாமத்தை வந்துட்டு தொழுகை எல்லாம் தொழுக ஆரம்பிச்சு அப்புறம் நோம்பு சொல்லுங்க அதுக்கு மேலே இந்த காற்று சொல்லுங்க அப்புறம் அடுத்து சொல்லுங்க கொஞ்சம் எடுத்து எல்லாம் சொல்லிடாதுங்க. ஒருத்தன் வர்றான் அவங்களுக்கு இது சாப்பிட்டுலே சாப்பாட்டுலேயே ஊறி வளர்ந்தவனுங்க இப்போ அவன் நோன்பு போய் காலையில் 4 மணிக்கு சாப்பிடணும் திரும்ப 7 மணிக்கு சாப்பிடணும் உடச்சு ஓடியாக போடுவான் அவன் இஸ்லாம்னா இப்படியா அப்போ கொடுக்குறோம் நான் செத்தியாக போயிடுவான் அப்படின்னு போயிடுவோம். இப்போ அவன் நோன்பு வச்சிக்க நீ நோன்பு வச்சியா இருக்க நீங்களும் நோன்பு வைக்கிறீங்களே ரம்ஜான்ல நான் அந்த மாதிரி வைக்கட்டுமா சின்ன ஆசையாக இருக்கு முடியலையே ஒன்றும் பிரச்சனை எங்கோ சார் மணி செஞ்சுக்கோ அவன் 4 மணிக்கு எஞ்சி சார் சேர்ந்து பெருசாக தூங்கி 8 மணிக்கு எந்திரிக்கிறவன் நைட்டு தூங்கி 4 மணிக்கு எஞ்சி சார் செய்யறதே அவன் பெருசு அவன் இங்கிலீஷ்காரன் சரி சஹரில் கொஞ்சம் சாராயம் குடிச்சிக்கலாமா பரவாயில்ல ஊத்து அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு காலையில் 4 ரொட்டி செஞ்சுட்டு ஒரு பாட்டில் பீர் வேற எடுத்துக்கிறான் சார் செஞ்சுக்கிறான் ரொம்ப நேரம் இருக்க முடியாது நீ நடுவில் கூட நோம்பு திறந்துடலாம் பிரச்சனை நாங்கள் நைட் சாயந்தரம் 7 மணிக்கு நோம்பு திறக்கிறோம் மகரிப் பங்கு சொன்னால் நீ லுகர்லேயே நோம்பு திறந்து காலையில் சரி எப்போ பசிக்குதோ நோம்பு திறந்து போல அப்படியா பரவாயில்லையே அப்படின்னா காலையில் 4 மணிக்கு இஞ்சி சார் செஞ்சுட்டா அதே பெரிய வெற்றி நமக்கு இப்போ காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு பசிக்குதுங்கிறான் நான் குடிச்சிக்கலாம் எனக்கு பீடி பண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது நோம்பெல்லாம் வச்சுக்கலாம் சாப்பிட கூட ஒட்டுனா பீடி வர முடியாது நீ பீடி குடிச்சு நோம்பு வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு 10 பீடி குடிச்சிக்கோ உங்க நோம்பு வச்சுக்கோ அப்படி இல்லை அவனுக்கு அந்த போய் அவன் காலையில் மதியம் சாயந்தரத்துக்கு சாப்பிட்றது இல்லை ஆனால் பீடி குடிச்சிக்கிறான் பரவாயில்ல அதுலேயே ஊருட்டுமே கொஞ்சம் அப்போ காலையில் 10 மணிக்கு நோந்துருக்குவான் அப்புறம் அடுத்த நாள் போனால் 12 மணிக்கு நோந்துருப்பான் அப்புறம் 2 மணி ஆகும் அப்புறம் 4 மணி அப்புறம் 6 மணி அப்புறம் 7 மணி எடுத்தவொன்னெல்லாம் தெரியக்கூடாது போய் இவ்வாறாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தி அவர்களுக்கு நாம் ஆமால இஸ்லாம் அறிமுகப்படுத்தும். ஏன்னா ஆமால இஸ்லாம் பெருசு இல்லை அகாத இஸ்லாம் தான் பெருசு. ஒருத்தர் லாயிலா இதில் ஒத்துக்கிட்டான் ஒரு பொம்பளை விபச்சார வேலை பார்க்குறான் இங்கிலீஷ்காரி கால் கேள்வி ஒரு திவ்ய சார்பில் அறிமுகப்படுத்தினேன் கால் கேள்வி என்ன அர்த்தம் யார் கூப்பிட்றோம் அங்கே போகிறான் ஒரு நாளைக்கு 4 பேர்த்த போய் சம்பளம் வாங்குறான் அவருடைய வேலையை விபச்சாரத்துறை அவருக்கு விசாரிச்சு சொன்னேன் லாயிலா இல்லை அவங்க சொல்லி எடுத்துக்கிறேன் பை ஆனால் இந்த கால் கழுத்துல விட முடியாதுங்கிறான் ஊழல வாழ்னாலாம் அப்படி மொத்தம் போயிட்டேன் வச்சுக்கோ சுருக்கமாக நல்லமா அதுபோல் இஸ்லாம் வந்துருச்சா இல்லையா எல்லாம் நினைச்சா தண்டிக்கலாம் எல்லாம் நினைச்சா அந்த பாவத்தை மட்டுக்கு மன்னிக்கலாம் அது கொஞ்ச காலம் நல்லா சொல்றது கம்மிச்சிருந்தோம் ஆக சொர்க்கவாசி ஆகிப்பட்டா இல்லை விட்டுற அவ்வளோதான் அதை விட மோசமான சொல் துணியாவில் கிடையாதுங்கிற அதுல இருந்தாலும் அதான் சொருகம் கொண்டு போயிடறேன் அப்புறம் என்ன இல்லை அவரவரில் அவரோட போங்கலை விட்டுருங்க அகீதாமன்னு சொல்லிட்டே இருங்க இஷ்கு இறை காதல் வர 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 தானா அமல்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக என்பது இஸ்லாம் நம் கற்றுக் கொடுக்கக்கூடிய உயர்ந்த ஒரு நல் ஒழுக்கம்.